வணக்கம். சற்றுமுன் வெளியின இன்றைய காலை முக்கிய செய்திகள். 11/3/2022 இன்றைய வெள்ளிக்கிழமை காலை முக்கிய செய்திகள். மீண்டும் மகத்தான வெற்றி. பாஜக தலைவர்களுக்கு ஜி கே வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற முடிவுகள், 4 பாஜகவின் வெற்றியானது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நல்லாட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் 6 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்புகள். தமிழகத்தில் 6 முதல் 9 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான இறுதி தேர்வுகள் குறித்து தேதிகளை பள்ளி கல்வித்துறை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலே முதன்முறையாக தமிழகத்தில் அறிமுகம், அரசு சேவைகளை மேம்படுத்தும் முதலமைச்சர் புத்தாய்வு திட்டம் திறமையான இளைஞர்களை பயன்படுத்தி செயல்படுத்தப்படும் என கூறியுள்ளார். புத்தாய்வு திட்டம் என்ற புதிய திட்டம் நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் செயல்படுத்தப்பட இருக்கிறது. ஆப்பிள் நிறுவனம் புதிய ஸ்மார்ட் போன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் விலை எவ்வளவு தெரியுமா? தற்போது புதிய அறிவிப்பு, வரும் 18 முதல் இந்த ஃபோன் விற்பனைக்கு வர உள்ள நிலையில் இந்த ஃபோனின் ஆரம்ப விலை 43,900 ரூபாய்க்காக விற்கப்படுகிறது. வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு, மீண்டும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று இன்றைய நாட்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தற்போது பார்க்கலாம். 127 நாளாக மாற்றமின்றி சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 101.40 காசாகவும் டீசல் 1 லிட்டர் 91.43 காசாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க அரசு ஊழியருக்காக ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கும் கூட்டணி கட்சிகள்.